சிம்பிளான சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பேக்கரி ஸ்டைலும் சொல்லலாம். ஒரு 15 to 20 minutes நம்ம பண்ணிடலாம். இது வந்து டீக்கு எடுத்துக்கலாம், குழந்தைகளுக்கு வந்து ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இதில் பேக்கிங் சோடா வந்து போட போகிறதில்ல, எந்த ஒரு கலருமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸும் இதில் கிடையாது. மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் அதிக அளவில் பண்ணும்போது கூட இதே மாதிரி நீங்கள் மெத்தடில் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள், வாயில் வச்சோன்னா அப்படியே கரைஞ்சிடும். இதில் நம்ம பட்டர் போட போகிறதில்ல, அதுக்கு பதிலாக நான் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு 3 egg எடுத்துக்கலாம், பெரிய எக்கு, கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் பவுடர் சுகர், மைதா, ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி, வனிலா எசன்ஸ் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், இது நெஸ்கஃபே நான் யூஸ் பண்ணியிருக்கேன், சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன் நான், அதுக்கப்புறம் கொக்கோ பவுடர், இது பேக்கிங் பவுடர், அவ்வளோதான். ஸோ ஒரு பவுலில், க்ளீன் பவுலில் 3 egg, கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நுரவர அளவுக்கு நம்ம பீட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் லோ ஸ்பீடில் வச்சு தான் நீங்கள் பீட் பண்ணணும். இந்த மாதிரி நுர வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலான்னா, பவுடர் சுகர் இல்லைனா ப்ரௌன் சுகர் கூட நீங்கள் போடலாம். இது 1/3 cup, அதையும் போட்டுட்டு நம்ம ஒரு ஷைனியான ஒரு கன்சிஸ்டன்சி, ஒரு சாஃப்ட் பீக் கன்சிஸ்டன்சிக்கு இதை நல்லா வந்து பீட் பண்ணணும். நீங்கள் பார்த்தாவே தெரியும் நம்ம போட்டிருக்கிற அந்த முட்டை அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 times பேட்டர் பெருசாகும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது மாதிரி வரும், பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் 1/3 cup மைதா, கொக்கோ பவுடர், கார்ன்ஃப்ளவர், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், கொஞ்சம் சால்ட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம், பேக்கிங் பவுடர். நல்லா சலிக்கணும், 3 times நீங்கள் சலிக்கணும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 3 times சலிச்சு போடணும். முதல்ல மாவு போட்டுட்டு அந்த மாவு மறைகிற வரைக்கும் நம்ம ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப வந்து நீங்கள் வேகமாக மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோம் எல்லாம் போயிடும், அதாவது ஏர் பபிள்ஸ் எல்லாம். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவை வந்து போட்டுட்டு தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இது மாதிரி நீங்கள் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம மெல்ட் பண்ண பட்டர் ஊற்றலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆயில் ஊற்றும்போது ஃப்ளேவர் இல்லாத ஆயிலை ஊற்றணும். நீங்கள் கடலை எண்ணெயோ இல்லை வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா ஃப்ளேவர் வந்து டோட்டலாக மாறிடும். அதே மாதிரி ஆலிவ் ஆயிலெல்லாம் வந்து நம்ம கேக்குக்கு ஊற்றக்கூடாது. ஸோ அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. ஒரே ஆயில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கிறதுன்னா சன்ஃப்ளவர் ஆயில், ஃப்ளேவரே இல்லாமல் கேக்குக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து பட்டர் பிடிக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பட்டரை காய்ச்சி ஊற்றலாம். தேவைப்பட்ட பாலும் சூடான பால் கூட நீங்கள் ஊற்றலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அப்படி ஊற்றும்போது ஒரு 40 ml நீங்கள் வந்து பால் ஊற்றலாம். ஸோ நான் இதில் சொல்லியிருக்க அளவு 1/3 cup சொல்லியிருக்கிறது 80 grams. ஸோ இப்போ 4 tablespoons சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிருக்கேன். ஸோ அதையும் போட்டுட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆயில் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணல அப்படின்னா ஆயில் வந்து கேக்கோட அடியில் போய் தங்கிக்கும். ஸோ அது அதனோட மாய்ஸ்சர் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஆயில் தனியாக பிரிஞ்சு வந்துடும் கேக் செய்யும்போது. ஸோ எல்லா கேக்லேயுமே ரொம்ப முக்கியம், ஆயில் ஊற்றுற உடனே நல்லா நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிடணும். ஆயில் அந்த பேட்டரில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு ஷைனிங்கான லுக்கை கொடுக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைட் வெயிட் கேக்குன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நீங்கள் வெயிட் போட்டுரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு சாப்பிடணும்னு அவசியமே இல்லை. நல்லா சாப்பிட்லாம், தாராளமாக வெயிட் போடாது. இந்த கேக் ஒரு ட்ரேயில் ஊற்றிக்கலாம், ஒரு டின், ஒரு ரவுண்ட் டின்னோ இல்லை வந்து நீங்கள் ப்ரெட்டு டின் இருக்குது அதில் கூட ஊற்றிக்கலாம், இல்லை நார்மல் ரெக்டாங்குலர் ட்ரேயில் கூட ஊற்றிக்கலாம், அதாவது நம்ம ப்ரௌனி எல்லாம் செய்கிற டின் அதில். ஸோ நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் ஊற்றிட்டு இது மாதிரி ஏர் பபிள்ஸை எடுத்து விட்டுடலாம். இல்லை அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேக் வந்து கொஞ்சம் பொங்கி வரும் அவ்வளோதான். ஒரு 2 தட்டு தட்டிட்டு ப்ரீஹீட் பண்ண அவனில் நான் வச்சுருக்கேன். ப்ரீஹீட் பண்ண அவன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 10 minutes 250 degrees முன்னாடியே நான் ப்ரீஹீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 35 to 40 minutes 180 degrees நான் பேக் பண்ணுறேன். இது வந்து ஓடிஜி அவனுக்கு. அதே மாதிரி ப்ரெஷர் குக்கர் கடாயினா 10 minutes மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் வந்து ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 40 minutes லோ மீடியம் ஃப்ளேமில் பேக் பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டான கேக் ரெடி.
சரி, நீங்கள் அதை வந்து ஓடிஜி அவனில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கடாய் ப்ரெஷர் குக்கரில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ரெடியானதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டீங்க அப்படின்னு நல்லா ஆறிடும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம், எந்த ஷேப்பில் வேணாலும். ஃப்ராஸ்டிங் வேணும்னாலும் நீங்கள் பட்டர் பவுடர் சுகர் போட்டு கொஞ்சம் கொக்கோ பவுடரோ டார்க் சாக்லேட்டே போட்டு நல்லா ஃப்ராஸ்டிங் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டும் சாப்பிட்லாம். நான் சொன்ன மாதிரி டீக்கும் எடுத்துக்கலாம். ஒரு 3 டேஸ்க்கு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா கெட்டு போகாது. ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சன் வந்து ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது, அதில் 1800 ரெசிபீஸ் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 1800 ரெசிபீஸ் எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ், அதுக்கப்புறம் ஆர்கானிக்காக வந்து என்ன பண்ணலாம் கார்டனில் அது மாதிரி எல்லாம் நம்ம போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கூட நீங்கள் ஸ்டார் ரேட்டிங் கூட கொடுக்கலாம், அப்போ தான் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களா பார்க்குறீங்களான்னு தெரியும்.